எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நம்பி சப்படி இருக்கீங்க எனக்கு தெரியும் இந்த வீடியோக்காக நீங்கள்லாம் ரொம்ப காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நேற்று வெங்கட்லான்சனுடைய தலைவர் வந்து அவருடைய லாசலாம் பால்சில் ஒரு சில பல விஷயங்களை வந்து பேசிட்டாரு ஸோ அது வந்து சோஷியல் மீடியாவில் வரையில போயிட்டுருக்கு இதை பற்றி அப்புறம் என்ன சொல்ல போகிறாரு அவருடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பல பேர் பல ஆர்வத்தில் இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னப்பா பண்ணுறது அவர் பேசிட்டாரு வயசாயிடுச்சு அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அவரை பார்த்து காக்கானலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சொல்லிட்டாங்க இப்படி எல்லாத்தையும் அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்படி அவரை பற்றி தப்பாக பேச முடியுமே நீங்களே சொல்லுங்களேன் அதனால் வந்து அவரை இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ஏன்னால் நான் பேசுவேன் எனக்கு என்ன தோணுதோ என்ன என் மனசில் படுதோ அதை நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எப்பயுமே ஒரே விஷயம் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ரஜினி அவர்கள் ஹீ நோஸ் how டு டூ மார்க்கெட்டிங் ஃபார் ஹிஸ் பிஸ்னஸ் அப்படின்னு நான் பல வாட்டி உங்களை சொல்லியிருக்கேன் தட் இஸ் ஹவு கரெக்டாக பண்ணியிருக்காப்புல அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது அதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அதில் தளபதி வீடியோஸ் தளபதி ஃபேன்ஸ் தளபதி தொண்டர் தளபதி எப்படினாச்சு ப்ரோ தங்கச்சி அப்படினா இருங்க அப்படி இருந்தீங்கன்னா சேனல் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாங்க ரஜினி அவர்கள் என்ன பேசினார் பேசின விஷயங்கள் கரெக்டாக இல்லையா அப்படின்றத பற்றி பார்ப்போம் சரி இந்த ஆடியோ லான்ஸை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்கள் எடுத்தோன்னே வந்து காக்கா கதை பற்றி மேட்ரை தான் பற்றி பேசலை அவர் பேசலாம் முடிச்சுட்டு போயிட்டு திருப்பி கேப் விட்டு அப்புறமா வந்து இந்த காக்கா கழுது மேட்டரை தான் பேசுருக்காரு எப்படி சக்ஸஸ் மீட்டில் தளபதி வந்து ஒரு கேப் விட்டு காக்கா கழுகுன்னு சொன்னது ஒரு கேப் விட்டு திருப்பி சாப்பிட்ணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க பட் இது அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இவர் பிஸ்னஸ்னால் என்ன வேணால் பண்ணுவார் எப்படி வேணால் பண்ணுவார் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன் கேட்குறேன்னு ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் தளபதி வந்து தன்னை எப்பயுமே நான் ஒரு சூப்பர் ஸ்டார்னு தனியாக அவர் எங்கேயுமே சொல்லிட்டுதான் கிடையாது மற்றவங்க போது ஆமோதிக்கல அப்படின்றத வேணா இவங்க குற்றச்சாட்டை வைக்கலாமே இல்லையா அது மற்றவங்க சொல்லும்போது நம்ம ஆமோதிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி நம்ம வளரும் நம்ம போகிற இடத்துல நம்ம நோக்கி போகும்போது நம்மளே ஒருத்தர் போலந்தாங்க அப்படின்னா இல்லை இல்லை என்ன பழக்க போகாதீங்க எனக்கு பிடிக்காது அப்படி இல்லாமல் சொல்ல முடியும் அப்போ நானே வீடியோ போடுறேன் நீங்கள் என்ன பேர் சில பேர் பாராட்டுறீங்க சில பேர் என்ன திட்டுறீங்க திட்டுறாங்க கொடுங்க பாராட்டணும் இல்லை பாப்பில் நம்ம சொல்லாதா அப்படின்னா சொல்லணும்னு சொல்லணும் தோணா கூட நீங்கள் போகும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதுதான் மனுஷனோட இயல்பு ஸோ அது எல்லாருக்குமே இருக்கும் இன்னும் ரஜினி அந்தலேருந்து எல்லாருக்கும் இருக்கிறதா வச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது தன்னை எங்கேயுமே ஒரு சூப்பர் ஸ்டார்னு பதிவு பண்ணிக்காத தளபதி அவர்களை எந்த இடத்துல காய் நேரத்துனா தன்னுடைய படம் ஓடும் தன்னுடைய படத்துக்கான மார்க்கெட் தேவை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும்போது ரஜினியை முந்திட்டாரோ முந்தளி அதெல்லாம் கிடையாது சூப்பர் ஸ்டார்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சுது அவர் ஒருத்தர் தான் போது அதை ஒரு ரீசனாக வச்சு இவர் ஜெயிலரில் ஸ்டார்ட் பண்ணாருப்பேன் ஓகே தெரியாத நம்ம கூட பேசிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் வந்து பேசினதுக்கப்புறம் அப்பையும் சொல்கிறாரு நான் வந்து காக்கா கழுகுன்னு சொல்கிற விஷயத்தை உடனே நீங்கள் பத்திரிக்கை வேறு மாதிரி மாற்றியாதிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெரியலை ரஜினி அவர்களுக்கு அந்த விஷயத்தை பேசாமல் இருக்கிறது பெட்டர் ஏன் தெரியல பட் பேசிட்டார் பேசினார் பேசிட்டார்ன்றத பேசினார் பேசினார் அந்த படம் சமக்கிட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு போச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர்ஸ் ரஜினியோட இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு படம் திருப்பி பேக்ன்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு பண்ணிட்டான்னு வச்சுக்கங்க எல்லாம் முடிஞ்சிச்சு அதற்கப்புறமா லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ தடங்குகள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு எல்லாருமே தெரியும் அப்போ கூட வந்து இந்த காகக்கள் விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி ரஜினி அவர்கள் வைக்கல இந்த மீடியாவில் உட்காந்துட்டு எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் மட்டும் பேசணுமோ அந்தளவுக்கு மட்டமாக பேசிட்டு இருந்தாங்க அது முக்கியமாக சத்யன் ராமசாமி அப்புறம் சங்கர் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் மௌனமாக இருந்தார் ரஜினி அவர்கள் அதற்கப்புறமா லியோ படம் ரிலீஸும் ஆயிடுச்சு லியோ படம் ஜெயிலே மீட் பண்ணிடுச்சு சக்ஸஸ் மீட்டில் ரஜினி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார்னு விஜய் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டார் அதுக்கப்புறமா இவங்க சும்மா இருந்தாங்களாம் கேட்டிங்கன்னா அப்பயும் கிடையாது மீடியாஸ் அப்பையும் வந்து டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க விஜய் அவர்கள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அவர் வந்து இப்படி கூடாது அப்படி பேசிக்கக்கூடாது அவர் வந்து கிண்டல் பண்ண மாதிரி பேசிட்டாரு அப்படி இப்படினு திருப்பியும் சேண்டி விடுறாரு ரஜினி அப்படின்ற மாதிரி திருப்பியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்பையும் மௌனமாக இருக்கிற ரஜினி அவர்கள் இவ்வளோ நாள் மௌனமாக இருந்துட்டு நான் என்ன கேட்குறேன் ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் ஆன விஷயம் இப்போ திருப்பி ஃபிஃப்ட் ஜனவரிக்கு முடிய போகுது கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆச்சு ஏழு மாதம் ரஜினி அவர்கள் கோமலாக இருந்தாரா நான் தூக்கி வளர்த்த பிள்ளை நான் பார்த்து வளர்ந்த விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏழு மாதம் ரஜினி அவர்களுக்கு ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருதுங்க ஓகே இப்போ அவருடைய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய படம் ஓடணும் அதை விட முக்கியமாக தன்னுடைய மகள் எடுத்து ஐஸ்வர்யா எடுத்த படம் ஓடணும் அப்போ ஓடுறதுக்கு என்ன பண்ணணும் ஓடுறதுக்கு இப்போ திருப்பி விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசினா அந்த படம் ஓடுமான்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக ஓடாது ஏன்னால் ரஜினி அவர்கள் கேமரா பண்ணாலுமே ஆல்ரெடி ரஜினி அவர்கள் பேசின பேச்சுக்கு தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே சமகானில் இருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை போய் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே அங்கே வந்துருது அப்போ இந்த படத்தை எப்படி ஓட வைக்கிறது ஸோ இந்த இடத்துல ரஜினி அவர்கள் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு நம்ம அன்றைக்கி அப்படி பேசிட்டோம் இன்றைக்கி நம்ம இப்படி பேசிட்டோம்னா ரஜினியோட விஜயோட ஃபேன்ஸும் வந்து அதை தலைவர் பார்ப்பா சமமாக பேசிட்டார் சூப்பராக மாறிட்டார் அவருக்கு அவங்களுக்கு சண்டை இல்லைப்பா அப்படின்னு ஆக்சுவலி சண்டை கிடையாது அவங்கள பேருக்கும் சண்டை கிடையாது இட்ஸ் பிஸ்னஸ் ஈகோ ஹிஸ்ட்ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அதை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க அதை மூணு பண்ண முடியாது அது வந்து மீடியாஸ் கிரியேட் பண்ண தான் பட் அட் கண்டினியூஸ் அது அப்படியே எரிய ஆரம்பிச்சிடுச்சிடுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேன்ஸு நம்ம படத்தை பார்க்குறேங்க இல்லை இல்லைன்னா லால்கால தேக்கில் போப்பீங்களா கேட்டேன் அஃபோர்ஸ் நான் என்ன பார்ப்பீங்களா கேட்டேன் நான் போய் பார்க்க மாட்டேன் என்ன வந்து நான் வந்து ஒன்று ஓட்டில் வர வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா ஆன்லைன் இல்லை டெலிகிராமில் வர வீணா வெயிட் பண்ணிட்டு அந்த படத்தை பார்ப்பேன் உண்மையை சொல்கிறேன் லாலு லாமா ஓகேங்களா ஏன்னா இப்போ நான் ஜெய அப்புறமா எந்த படமே தேக்கில் போய் பார்க்கல அது ஒரு விஷயம் எல்லாமே ஆன்லைனில் அப்படி பார்த்து தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை அவர் எப்படி ஓட வைக்கிறது அப்போ இந்த படத்தை கூல்டவுன் பண்ணணும் விஜய் ஃபேன்ஸை கூல்டவுன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கான எல்லா முடிவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்தாச்சு பிப்ரவரி நாலாம் தேதி நேம் பதிய போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் கொண்டு எல்லாமே வந்துடுச்சு ஸோ இந்த இடத்துல ரஜினி அவர்கள் காம்ப்ரமைஸாக தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுடைய இப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது அது பிஜேபியாக இருந்தாலும் சரி டிஎம்கே இருந்தாலும் சரி ஏடிஎம் இருந்தாலும் சரி நாம் தமிழாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே கொஞ்சம் அடைக்கு தான் வாசிப்பாங்க இப்போ அந்த அடைக்கு வாசிக்கிறதுக்கு பிஜேபி அவர்கள் சைடு அரசியை அடைக்கைக்கு வாசிக்கணும் அப்படின்னா ரஜினி அவர்கள் தேவை ஸோ கண்டிப்பாக அவர் இங்கே எங்கே போயிட்டு வராரு ஸோ இப்போ போயிட்டு என்ன இந்த ஃபோனில் சொன்னால் கூட தெரியாதே என்ன அவருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தை க்ளோஸ் டவுன் பண்ணுங்கள் ஏன்னா இது இனிமேல் பர இனிமே நீ போக வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு இப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இதை கூடவுன் பண்ணுறதுக்கான ஒரு வேலைகளை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம மட்டும் தான் வீடியோ பார்க்குறோம் எதுக்குன்னு ஐடி விங்கே வச்சுக்கிட்டே என்னோமோ இது வச்சு பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஸோ அது நம்ம என் படத்தை பார்த்தோம்னா தெரியும் சூர்யாவோட படத்தில் அது அழகாக செல்வரும் அவங்க எடுத்து காமிச்சிருப்பாங்கள ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்துறாங்க அதுக்கு என்ன மாதிரியான ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்கு அப்படின்றது வந்து எல்லாருமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய கட்சிகளான பிஜேபி ஏடிஎம் கேடிஎம் கே காங்கிரஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு அவங்க வந்து மக்களுடைய ஸ்ட்ராட்டஜி மனசு என்ன என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்றது எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி விஜயில் மிக பெருமளவில் ஒரு ஃபேன்ஸ் பேஸ் கொண்டு இருக்கிற தளபதி அவர்களை வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ எந்த அரசியல் கட்சிக்குமே வந்து ஒரு ப்ராப்ளமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதற்கு இந்த பக்கம் கூடுவன் பண்ண வேண்டியது என்ன இப்போதிக்கி இப்போ சண்டையாக இருக்கிறது வந்து அஜய் விஜய் ரஜினி அவர்கள் தான் ஸோ அப்படின்னும் போது அதை கூடம் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் இதை அப்படி தான் நான் பார்க்குறேன் இதை தவிர மனசார பேசியிருந்தார் அப்படின்னா மனசார பேசியிருந்தேன்னா எப்போ பேசியிருக்கலாம் எத்தனை வாட்டி பேசியிருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய நிலைப்பாடு எப்பயுமே மாறிட்டே இருக்குது அதான் இங்கே பிரச்சினை ஏழு மாதம் அவர் இதுக்கு மௌனம் கா காக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பிரச்சனை பீக்கில் ஓகிட்டு இருக்கு இல்லையோ படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அடித்துட்டு சாவுறாங்க மீடியாவில் அப்போ ஒரு இடத்துல ஒரு மீட் கொடுத்து நான் இந்த மாதிரி பேசின விஷயத்தை அன்னைக்கே சொன்னேன் இருந்தாலும் திருப்பி இப்போ நான் இதுக்காக ஸ்பெஷலாக சொன்னேன் நான் தம்பி விஜயவர்களை வந்து அந்த மாதிரி நினைச்சு சொல்லலை ஸோ இதை இதோட நிறுத்திக்கிங்கன்னு ரஜினி இவருக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம் பட் கொடுக்கல ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன்னா இதற்கிடையில் அவர் வந்து அயோத்தியா போயிட்டு வந்தார் யோகி காலையில் விழுந்துட்டு வந்தாரு அப்புறம் ராமர் கோயில் போயிட்டு வந்தார் எல்லாத்துலேயுமே என்னைக்கு பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவரோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஸ்டாண்டா இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிபுரம் ரிலீஸ் ஆனால் யோகி ஆத் காலையில் போய் விழுந்தாரு கேட்டா ஆன்மீகம் என்றார் அதில் அரசியல் இல்லைன்றார் ராம ராமமந்திர கோயிலுக்கு போகிறார் கேட்டா ஆன்மீக என்றார் ஆனால் போகும்போது ஐநூறு ஆண்டு கால ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினதுக்கு திருப்பி வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு அரசியல பார்க்காதீங்க ஒரு ஆன்மீகமாக பாருங்கன்றாரு தான் ஸ்டாண்ட் எடுப்பார் தூத்துக்குடி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் உள்ள ஊட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இது கேஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல அப்படி யாரும் கிடையாது நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி மாத்தி சொல்றது ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே அவர் வந்து மாத்தி மாத்தி பேசுற அந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க தட் இஸ் ஆல் எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் மாவட்டம் தான் அவர் அவரோட பிஸ்னஸ் எப்படி நண்பனும் அவருக்கு தெரியும் அதே டேத்துல எந்த ஒரு பெரிய கட்சிகளையும் பகச்சிக்காமல் எப்படி மூவ் பண்ணி போகிறதுன்றதும் அவருக்கு தெரியும் அதை தான் அவர் பண்ணிட்டுருக்காரு ஸோ என் அதர் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா அவங்க என்ன சொல்கிறாங்க ரஜினி அவர்களை பற்றி அவர் நீங்கள் எல்லோரும் சங்கின்னு சொல்கிறீங்க அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அஃப்கோர்ஸ் நாங்கள் அவர் சங்கின்னு சொல்லலாமா ஏன்னா அவர் சங்கி கிடையாது அவர் சங்கியின்னு அடிமையாக இருக்கார் தான் சொல்கிறோம் சங்கி எல்லாம் நீங்கள் தான் ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் இவங்க இந்துத்துவ இவங்க எல்லாமே வந்து யார் எதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிராமணும் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க ஓகேங்களா அவங்க தான் மெயின் ஹெட் அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாமே கீழே அப்படின்ற மாதிரி தான் அவங்க கணக்கில் இருக்கும்போது ரஜினி அவர்கள் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறது ஒரு பிராமணியின் லேடி தான் லதா அவர்கள் ஸோ அவங்க தான் வந்து அந்த இடத்துல தலைமை பண்பில் இருப்பாங்களோட ரஜினி அவர்கள் ஜஸ்ட் லிசனர் அவர் வந்து ஒரு அவருக்கு உண்மையாலுமே அவருடைய மனசில் நான் தான் சொல்கிறேன் அவர் உண்மையாலேயே மனசில் வேறு சில ஆசைகள் இருந்தாலும் ஒரு சூழ்நிலைக்குள்ளே கூட சூழ்நிலை கைதியாக ஒரு இடத்துல மாட்டியாச்சு பல வருடமாக அப்படியே போயிட்டுருக்கு அந்த மாட்டின இடத்துல அவருக்கு பேர் புகழ் பதவி பணம் காசு எல்லாமே இருக்குது அதை விட்டு வெளில வந்து அவரால் நிற்க முடியுமான்னு கேட்டால் இந்த மக்களை நம்ம நிற்கிறது பயம் ஏன்னா மக்கள் நமக்கு ஒரு பயனாக இல்லை அப்படின்னு அந்த ஒரு பயம் தான் எனக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னது பட் அதே பயம் இப்போ தளபதி இருக்கான்னு கேட்டால் அதுதான் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி அவர்கள் தமிழன் போது தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் நிற்பதற்கு தமிழர்கள் எதிர்ப்பு சொல்லுவது கிடையாது வந்தேகளை எதிராக எதிர்ப்பு சொல்லுவாங்களே வழியே தமிழர்கள் எதிர்ப்பு சொல்லப்படுவது கிடையாது நாம் தமிழ் சீமானாக இருக்கணும் அவர் வந்ததுக்கான காரணம் தமிழ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லி தான் ஸோ அதனால் தான் இன்னைக்கு எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தேர்களாக இருக்கிறவங்க தான் வந்து தளபதியில் இருக்கலாம் வழியை மற்றவங்க யாரும் கிடையாது உண்மையான தமிழர்கள் எல்லாருமே தமிழர்கள் யாரு என்ன அவருடைய கொள்கைகள் என்ன அவர் என்ன செய்ய போகிறாரு அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றத தான் பார்க்குறாங்க பார்க்கணும் பார்ப்பாங்களே ஒழிய மற்ற விஷயத்தை பார்க்க மாட்டாங்க அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த ரெண்டு கட்சிக்கு இருக்கிற சில என்ன சொல்கிறது ஓட்டு பேசுன்னு சில பீப்பிள் இருப்பாங்க அவங்கள தவிர்த்து இன்னைக்கு வர எங்க ஜென்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க நிறையா பீப்பிள்ளாக இருக்காங்க மாதிரி இருக்கவங்களாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் புது தலைவர்கள் வரட்டும் தான் இங்கே பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இந்த இடத்துல ரஜினி அவர்கள் வந்து இதை பேசினது வந்து ஒரு வகையில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா அவர் சைடில் வச்சுட்டார் ஆனால் ட்விட்டரில் என்ன போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ட்விட்டரில் என்ன இருக்காங்க மற்ற டிட்டரோ சாவை எல்லாம் என்ன போட்டுருக்காங்க பார்த்தியா ரஜினியோட பண்பு விஜய்க்கு இருக்கா எவ்வளோ பெரிய மனசு பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதை நான் கேக்கிறோம் ரஜினி அவர்களுக்கு உண்மையானுமே மனசு இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா சக்சஸ் மீட்ல பேசியிருக்கலாம் அப்படி இல்லையா ஜெயிலர் ரிலீஸ் ஆகி ஜெயிலர்ல சக்ஸஸ் மீட் வச்சாங்க பாருங்க அப்போயாவது ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கலாம் இந்த படத்துக்கு வந்து நான் விஜய் அவர்களை தாக்கி பேசல ஸோ நீங்கள் இதோட நிறுத்திக்கிங்க இதை பத்தி பேசாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கலாம் பட் ஜெயிலர் சக்ஸஸ் மீட்லேயும் பண்ணல ஓகேங்களா ஒரு வேலை ஒரு வேலை லியோ படத்துக்கு முன்னாடி ஒரு வேலை ஆடியோ லான்ச் வந்திருந்து ஆடியோ லான்ச் அலோட் பண்ணியிருந்தேன் அந்த டயத்தில் தளபதி அவர்கள் வந்து இனி ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஒரு தலை தான் ஒரு கேட்ட தான் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த கூட்டம்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா படத்தை ஓட வைக்கிறதுக்கு பாரு தலைவர் கல்லில் சண்டை அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி படம் வந்து ஆடியோ லான்ச் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணி படம் சக்ஸஸ் ஆகி சக்சஸ் மீட்டில் பேசினால இதையினால் ஒன்றுமே உடம்ப முடியல அதான் பிரச்சனை ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் கூட்டி கழிஞ்சு பார்க்கும்போது ரஜினி ரஜினி அவர்களை விட அவர்கள் வந்து ஒருபடி முன்னாடி இருக்கார் தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அது எதுனா பொறுமையிலேயே முன்னாடி தான் இருக்கிறாரு எந்த இடத்துல பேசணும் யார் எங்கே தூக்கி வைக்கணுன்ற இடத்துலையும் தான் முன்னாடி இருக்கிறாரு அவரை எவ்வளோ நீங்கள் அசிப்பப்படுத்தினாலும் நான் யாருக்கானவன் எப்படிப்பட்டவன்ன்றத வந்து நிறுவச்சிட்டே இருக்கிறாரு அது ஒவ்வொரு இன்சிடெண்ட்லையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா விஜயகாந்த் இரங்கலுக்கப்போ சிற்பத்துக்கு போட்டு அடுத்த நாள் தூத்துக்குடியில் போயிட்டு அவர் வந்து சேர்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ அவர் அரசியலுக்குள்ள இந்த ஸ்டேஜில் வர விஷயம் இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் எந்த ஹீரோமே அந்த மாதிரி டிஷன் எடுக்கவே மாட்டாப்புல ஏன்னா ரஜினியர்கள் கூட இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அந்த இடத்துல வரதுக்கான வராதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா யோசி பீக் அப்படி ஒரு பீக்கில் இருந்தாப்பில்ல ஸோ அந்த டேட்டத்தில் நம்ம ஏன் இதை விட்டு அரசியலில் போய் நுழையணும் பணம் காசு போயிருமே அப்படி கூட நினச்சிருக்கலாம் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்றது மிக இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன்னா அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அரசியல் அரசியலுக்குள்ள அவருக்கு வரணும் இன்ட்ரஸ்டே இல்லை ஆன்மீகத்தை தேடி ஓடணும்னு பார்த்தா கூட அவர் தேடி எங்கே ஓடுவார்னு பார்த்தீங்கன்னா நாத் இந்தியா பக்கம் ஓடுவாரு வழி இது வரைக்கும் தமிழ்நாடு பக்கம் எந்த கோயில் பக்கம் வந்தது கிடையாது அவர் நிம்மதி தேடி எங்கேயோ போலாம் ஏ திருவண்ணாமலையில் எவ்வளோ மலைகள் இருக்குது எவ்வளோ இடங்கள் இருக்குது ஏ அவ்வளோ மலைகள் இருக்குது நீங்கள் எங்கே வேணால் போய் ஆன்மீக தேனா போய் உட்காந்துக்கலாம் ஒரு மணி நேரம் பத்து மணி நேரம் இல்லை பத்து நாள் கூட உட்காந்துருக்கலாம் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது போகணும்னு நினச்சா போயிடலாம் பட் ஆனால் அவர் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகிறோம் ஏன்னா பிகாஸ் இஸ் பிலாங் டு தெர் அவர் வந்து அந்த மகாராஷ்டிராலேருந்து வந்தவர் தான் ரஜினி அவர்கள் ஸோ மாராஷ்டிரா வந்து வந்து இங்கே கேரளாவில் இருந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பழப்பு நடத்தி இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் இருக்க ஒருத்தர் தான் இதில் ஒரு சில பேருக்கால் கிருஷ்ணகிரியில் வந்து அவங்க அப்பா வந்து இருந்தார் அதனால அப்போ பிறந்த அப்போ தமிழர் தமிழ்நாட்டில் வந்து பிறந்தவங்க எல்லாம் இல்லைடா அட லூசு பயிலுங்களா தமிழ்நாட்டில் வந்து பிறந்தவனால் தமிழர் கிடையாது நீ எங்கே இருந்தாலும் தமிழினத்தை சேர்ந்தவனாக இருந்தால் நீ இப்போ தமிழன் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நான் எங்கள் ஃபேமிலி இப்போ நான் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன் என் பிள்ளை அங்கே பெற்ற அப்படின்னா உடனே அமெரிக்கன் கிடையாது அவன் தமிழன் தான் அவன் இந்தியன் தான் நான் அமெரிக்கன் பாஸ்போர்ட் ஆனால் அவருக்கு பாஸ்போர்ட் வகைகரிக்காக அவன் அமெரிக்கன் மற்றபடி அவன் தமிழன் தான் அதை தான் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் இல்லாத முட்டா கூட்டம் தான் நிறைய பேர் தெரியுது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் மார்க்கெட்டிங் பர்சன் அண்ட் அவருக்கு தெரியும் எந்த படத்தை என்ன பேசினா எப்போ பேசினா எப்படி பேசினா ஓட வைக்க முடியும் தெரியும் இந்த படத்துக்கு அதற்கான பாசிட்டிவ் விஷயத்துக்கு வந்து செஞ்சுட்டு போயிட்டார் எங்கே நெகட்டிவாக பண்ணால் தான் நம்ம சொல்லிப்பார் தலைவர் சொல்லிப்பார் தட் இஸ் கால் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லல ஸோ அது மாதிரி மார்க்கெட்டிங் வந்து ஜெயிலர் படத்துக்கு எப்படி பண்ணணுமோ அதை பண்ணார் இப்போ சலாம் படத்துக்கு எப்படி பண்ணணுமோ அதை பண்ணார் இது சலாம் படத்தில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று வந்து படம் ப்ளஸ் இன்னொன்று வந்து அவருடைய ரஜ் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் இது ரெண்டுமே இருக்குது அண்ட் ஐஸ்வர்யா ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா என் எங்கள் அப்பா வந்து சங்கி கிடையாது அப்படி இருந்தானா அவர் வந்து லால் சலாம் படத்துலேயே நடிச்சிருக்கவே மாட்டார் அப்படின்னு அதை தான் நானும் சொல்கிறேன் அவர் சங்கி கிடையாது அவர் வந்து படத்தில் நடிப்பார் ஆனால் அவர் உன் அவராக இருக்க மாட்டார் அதான் எங்கள் பிரச்சனையே அவர் அவராக இருந்திருந்தாருன்னா அது பிரச்சனை கிடையாது அவர் வந்து தான் ஸோ இந்த படத்தில் ஒரு முஸ்லீம் கேரக்டராக நடிப்பது நடிப்பு அப்படின்னா மற்ற எல்லா படங்கள்லையும் தன்னை ஒரு வாரி வள்ளலாகவும் தன்னை மக்களுக்கானனாவும் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்த தமிழ்நாட்டுக்கு என்ன வேணா செய்வேன்னு சொன்னேன் எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சிக்காத மென்டல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும் ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மெண்டல் ஃபேன்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் திருத்தறதுக்கு அவங்க திருத்தலை அப்படின்னா ஒன்று திருத்தலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் ரஜினி அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசி ஒரு முற்றுமொழி வச்சுருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துக்கு வேணால் ஓகே ஏதோ அட்லீஸ்ட் இப்பயாவது பேசி மனுஷன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் மொழியே அதற்காக அவர் முற்றிலும் முழுசுமாக மாறிவிட்டார் அவர் வந்து பெருந்தமையாக இருக்கார் அப்படின்லாம் பார்க்குறவங்க நீங்கள் யாரான எடுத்துங்க பட் என்னால் அப்படி எடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ ரியாக்ஷன் அப்படின்றத நான் நம்புகிறேன் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் நன்றியாக இருந்தாலும் அதை நன்றி எந்த மாதிரி வகையில் அவங்க நம்மளை எடுத்துக்கிறாங்க பொறுத்தா இருக்குது நம்ம பர்சனை லைஃப்லையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் என்னோட பர்சல் லைஃப்ல நம்ம நிறையா நடந்திருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நான் இருக்கேன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க ஸோ அதுதான் உலகம் அதை ரஜினி அவர்களும் செய்கிறார் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் சி நடந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை பை